அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க அடுப்படி ஆரோக்கியத்துல நம்ம பூண்டு தேன் கார்லிக் ஹனி எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதை நான் சித்த மருத்துவர் டாக்டர் செல்வ சண்முகம் ஐயா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இது சித்த மருத்துவப்படி நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல ரொம்ப அதிகரிக்கும். குறிப்பா இன்றைய காலகட்டத்துல நம்ம வந்து கொரோனா வைரஸ்க்காக ரொம்ப பயந்துட்டு இருக்கிற டைம்ல இது உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு தேவையானது ரெண்டே பொருட்கள் தான், பூண்டு மற்றும் தேன். நான் இன்னைக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது தவிர ஒரு சுத்தமான வெள்ளை துணி தேவைப்படுது. இந்த பூண்டை மிக்சியில் எடுத்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது அந்த சுத்தமான வெள்ளை துணியில் பரத்தி வச்சுடுங்க. இது அகத்தியர் குணப்பாடம் என்கிற சித்த நூல்லேருந்து மூலிகை பிரிவில் சொல்லியிருக்கிறபடி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இதை எடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி லேசாக இதை வாட்டிக்கணும். என்னோடது எலக்ட்ரிக் ஸ்டவ், அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் கேஸில் இதை ஃப்ளேமில் காட்டும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். இதை ஒரு நிமிஷம் போல் வாட்டிட்டு நம்ம இதிலேருந்து இந்த பூண்டு சாறை பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நம்ம இப்போ இந்த சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதே முறையிலே நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அதில் இருக்கிற சாறு எல்லாமே வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த அடுப்பு சூட்டில் வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் கொண்டது, அதனால் இது நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். அலர்ஜிஸ் இருக்கிறவங்க இதை மிளகோட சேர்த்து தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டுட்டு வர அலர்ஜிஸ்லாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு 5 ட்ராப்ஸும் பெரியவங்களுக்கு 5 ml சாப்பிடலாம். வாய்வு தொந்தரவு இருக்கிறவங்க உணவுக்கு 30 நிமிடத்துக்கு முன்னாடி இதை 3 வேளை சாப்பிடலாம். டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும்னா இதை வெறும் வயிற்றில் காலையில் 2 ml சாப்பிட்டுட்டு வரலாம். சளி, ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி 3 முறை நான் அடுப்பில் வாட்டி இந்த சாறை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 15-20 ml பூண்டு சாறு வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இதே அளவு தேன் சம பங்கில் எடுக்கணும். நான் இங்கே வந்து ஒரு ஃபார்மில் வாங்கின தேன் யூஸ் பண்ணுறதுனால கலர் வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சாரோட சேர்த்து இந்த தேனையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு தேன் தயாராகிடுச்சு. இதோட செயல்முறை, இதோட பெனிஃபிட்ஸ், எப்படி சாப்பிடணுன்ற முறையெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விளக்கமாக தரேன். நீங்கள் அதை பார்த்து பின்வற்றிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் அடிப்படி ஆரோக்கியம் சமையலின் ஆனா ஆவண்ணா. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம்.